நாடு. மல்யுத்தம் நம் நாட்டுக்கு புதிதல்ல. தொன்று தொட்ட காலத்திலிருந்தே இது நம் நாட்டில் சர்வசாதாரணமாக குஸ்தி என்ற பெயரில் நிகழ்ந்து வருகிறது. உலகிலேயே மிகப்பெரிய காட்சி என்று கருதப்படும் கிங் காங் தாராசிங் இவர்களது மற்போர் இப்போது ஆரம்பமாக போகிறது. இதோ ஆயிரக்கணக்கான மக்கள் இதை காண ஆவலோடு காத்திருக்கிறார்கள். கம்பீரமாக கயிற்றுக்குள் நுழையும் இந்த அழகிய மாமல்லர் தான் இந்தியாவின் இணையற்ற வீரர் தாராசிங். சிங்கத்தின் சீற்றத்தையும் யானையின் ஆற்றலையும் புலியின் பாய்ச்சலையும் மானின் துள்ளலையும் இவருடைய மல்யுத்தத்திலே நீங்கள் கண்டு களிக்கப் போகிறீர்கள். இதோ நிற்கும் மாமிச பர்வதம்தான் நாலொரு ஆடும் பொழுதேழு கோழியும் நாற்பது முட்டையும் நாலு வாத்தும் ஒரு கூடை ஆரஞ்சும் அப்படியே அபே செய்யும் 500 பவுண்டு எடையுள்ள நகரும் மலை. அங்கேறு தேசத்து அசுரன் கலிகால கடோர்கஜன் உலக மகாமல்லன் கிங் காங் இவர்கள் இருவருக்கும் நடுவில் நிற்கும் துருக்கி வீரர் அலிரிசாபே இன்று ரெஃபரியாக நீதி வழங்கப் போகிறார். மல்யுத்த விதிகளில் எவையவை முறையற்றவை என்பதை இவர்களுக்கு எடுத்துச் சொல்லி எச்சரிக்கை செய்கிறார். Fuck.
தள்ளிவிட்டார் ரெஃபரி.
கிங்காங்கை சண்டை செய்வதற்கு தகுதியற்றவர் என்று சொல்லி தாராசிங் ஜெயித்ததாக வெற்றி மாலையை சூடுகிறார். இந்திய சிங்கம் தாராசிங் வெற்றி மாலை சூடி பாரத நாட்டின் வீரப்புகழை நிலைநாட்டுவதைக் கண்டு ஆவேசப்படுகிறார் கிங்காங். விதிகளை மீறாது வீரப்போர் புரிந்து வெற்றி கண்ட தாராசிங்குக்கு மக்கள் வெள்ளிக்கோப்பையை பரிசாக அளித்து மகிழ்கிறார்கள். நவபாரதத்தின் புகழை நிலைநாட்டும் தாராசிங், நீர் நீடுழிகாலம் வாழ்க. ஜெய்ஹிந்த்.